அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா சமையல். மட்டன் வெள்ளை குருமா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. பாதி வெங்காயம் நாலு பச்சை மிளகாவை மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவை கால் மணி நேரம் ஊற போட்டுங்க. 12 முந்திரி பருப்பு எடுத்துங்க. நான் கசகசா, முந்திரி பருப்பு, பாதி மூடி தேங்காய் வந்து நான் இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சிங்க. மூணு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துங்க. தயிர் முக்கால் கப்பு, மல்லி புதினா தேவையான அளவு, ரொம்ப இலை நாலு எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் அடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், எலுமிச்சைப்பழ சாறு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. இப்போ ஒரு குக்கரில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா தாளிச்சிங்க. இப்போ ரொம்ப இலையை ஆட் பண்ணிங்க. இப்போ வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் விழுதை இதை நல்லா வதக்கிங்க. நம்ம எதையுமே வந்து நல்லா வதக்கக்கூடாது, ஏன்னா அதை வதக்கினோம்னா நம்மளுக்கு வந்து வெள்ளை குருமா வந்து கலர் மாறிடும். இப்போ பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்துங்க. இது லைட்டாக வதங்கிடுச்சு. இது கூட இப்போ தக்காளி ஆட் பண்ணிங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிங்க. வெள்ளை மிளகு ஆட் பண்ணிங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிங்க. இப்போ மல்லி புதினாவையும் சேர்த்துங்க. இப்போ தயிர் ஆட் பண்ணிங்க. இப்போ எலுமிச்சைப்பழ சாறு வந்து ஊற்றிங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இப்போ மட்டன் இது கூட நம்ம சேர்த்துலாம். லைட்டாக இப்போ இதை கிண்டி விட்டுங்க. நான் இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது கூட 2 கப் தண்ணி ஊற்றுங்க. அதாவது மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ மூடி போட்டு 3 விசில் விட்டால் போதும், நம்மளுக்கு வந்து மட்டன் நல்லா வெந்துடும். 3 விசில் வந்தோடனே நீங்கள் உடனே வந்து குக்கரை வந்து திறந்துடாதீங்க. ஆவி போய் ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா விட்டு கதகதன்னு சூப்பராக வரும். பாருங்கள், 3 விசில் விட்டு நம்மளுக்கு ஆவிடுச்சு. மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த எண்ணெய் அந்த கொழுப்புலாம் சேர்ந்து கதகதண்டு இருக்குது. நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம மட்டன் குருமா ரெடி. இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை அழுத்துங்க.